வெல்கம் டு ஜி டூ யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டிட்லி டோஸ் டைப்பர்ஸோட அப்சார்ப்ஷன் டெஸ்ட். இந்த அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டுக்காக நான் இங்கே வச்சுருக்கிறது ஒரு பேம்பூ வெல்லோர் டைப்பர், பேம்பூ சார்கோல் டைப்பர், சூடி கிளாத் இந்த டைப்பர் வித் பேம்பூ சார்கோல் இன்செட். இது எல்லாத்துலேயுமே வந்து நான் இன்செட் முன்னாடியே வச்சு வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நீங்களாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதில் முன்னாடியே பாக்கெட்டில் எல்லா இன்செட் வச்சுருக்கேன். இது பேம்பூ சார்கோல் இன்செட்டோட இருக்குது, இது மைக்ரோ ஃபைபர் இன்செட்டோட இருக்குது, இது காட்டன் இன்செட்டோட இருக்குது, இது பேம்பஸ் லார்ஜ் டைப் பேம்பஸ் பேம்பஸ் டைப்பர். நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு 5 ml ஸ்கூப் ஒன்று வச்சுருக்கிறேன், 30 ml ஸ்கூப் ஒன்று இருக்குது, இது 50 ml ஸ்கூப். ஒரு ஓவர் நைட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கண்டிப்பாக 30 ml 50 ml யூரின் வரைக்கும் போவாங்க. அவங்க எவ்வளோ வந்து வாட்டர் கன்சம்ப்ஷன் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்க யூரின் போவாங்க. இப்போ நம்ம இந்த அப்சர்வேஷன் டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். இப்போ சாலிடாக நான் ஒரு 30 ml ஸ்கூப் எடுத்துக்கிறேன். 30 ml ஸ்கூப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 30 ml இருக்குது. இதை நான் ஒவ்வொரு டைப்பர்லேயும் ஊற்ற போகிறேன், 30 ml 30 ml ஊற்ற போகிறேன். நான் இப்போ பேம்பஸில் ஊற்றிருக்கிறேன். பேம்பஸ்க்கு அப்புறம் பேம்பூ சார்கோல் டைப்பரில் ஊற்றுறேன். அதே மாதிரி இப்போ பேம்பூ வெல்லோ டைப்பரில் இந்த மாதிரி 30 ml யூரின் ஒரு டைமுக்கு நான் ஊற்றுறேன். இப்போ சூடே இனர் இதில் ஊற்றுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த ஒரு டைப்பர்லேயும் கூட வெளியில் வந்து இந்த டைப்பரை விட்டு வெளியில் வந்து வரவே இல்லை யூரின் வந்து. ஸோ ரெண்டாவது ஸ்கூப் நான் எடுக்கிறேன், முதல்ல பேம்பஸில் ஊற்றுறேன், ரெண்டாவது பேம்பூ சார்கோல் எண்ணர் டைப்பரில் ஊற்றுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மற்ற இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம், ஒவ்வொரு டைப்பருக்கும் என்னென்ன வித்தியாசம் வருதுன்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஊற்றிட்டேன், இப்போ 2 ஸ்கூப். ஸோ 60 ml யூரின்க்கு நான் ஊற்றிருக்கிறேன். இங்கே இப்போ வரைக்கும் ட்ரையாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் ட்ரையாக இருக்குது. பேம்பஸ் நீங்கள் ஆல்வேஸ் உங்களுக்கே தெரியும் அது வந்து லீக் ஆகாது. இதுவும் எந்த லீக்கேஜும் இல்லாமல் இருக்குது, இதுலேயும் எந்த லீக்கேஜும் இல்லை. இப்போ அடுத்தது இப்போ 3வது ஸ்கூப் எடுத்து நான் பேம்பஸில் ஊற்றுறேன். 3வது ஸ்கூப் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கூப் 30 ml 90 ml யூரின். இப்போ அடுத்தது பேம்பூ சார்கோலில் ஊற்றிட்டேன், சூடே இன்னரில் ஊற்றிட்டேன், இப்போ பேம்பூ வெள்ளோர்லேயும் ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெட் ஃபீலிங் எதுலேயுமே வர மாதிரி தெரியல, ஏன்னா அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. எதுலேயுமே வெட் ஃபீலிங் இல்லை, ட்ரிப்பிங். இப்போ 120 ml யூரின் டெஸ்ட்டு தண்ணி வந்துட்டேன். இப்போ வந்து 4வது ஸ்கூப் ஊற்றிட்டுருக்குறேன். இப்போ 150 ml நான் ஊற்றுறேன், இதில் பேம்பஸில் ஊற்றுறேன். அடுத்தது பேம்பூ சார்கோலில் ஊற்றுறேன், பேம்பூ காட்டன். இப்போ சூடையில் ஊற்றுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆகிடுச்சு, லார்ஜ் டைப்பாக ஓவர் நைட்டுக்கு தாங்கக்கூடியது. 150 ml ஊற்றின போது ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு, இது மேலே ஊற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஹெவியாகிருக்கு டைப்பாக. இப்போ பேம்பூ காட்டன் வந்து நல்லாவே வந்து லீக்கேஜ் ஆகுது. ஸோ இதோட கெப்பாசிட்டி 140 ml. இதோட கெப்பாசிட்டி இன்னும் வந்து லீக்கேஜ் எதுவுமே இல்லை, ட்ரையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என் கை எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இதோட இதில் வந்து ட்ரிப்பிங் எதுவும் இல்லை, ட்ரையாக இருக்குது. இதுவும் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது, எந்த ஒரு ட்ரிப்பிங்கும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ அடுத்தது இப்போ இதில் நம்ம டோட்டலாக 180 ml ஊற்றிருக்கோம். 180 ml ஒரு பேபிக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் நைட் டைமில்.
ஏன்னா இயர் போக போக அவங்களோட யூரின் போகிற டைமிங் கம்மியாகும். யூரினோட எம்எல் ஜாஸ்தியானாலும் யூரின் டைமிங் கம்மியாகிறதுனால 180 எம்எல்ன்றதே வந்து ஒரு நைட்டு குழந்தைக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு யூரின் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த ட்ரிப்பிங்கும் இல்லை, இப்போ வரைக்கும் எந்த ட்ரிப்பிங்கும் இல்லை, பின்னாடி எல்லாம் ட்ரையாக இருக்குது. இதோட அமுத்தி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, வெளியில் யூரின் லீக் ஆகலை. இப்போ நீங்கள் உள்ளார பார்த்தீங்கனாலும் ட்ரையாக தான் இருக்குது, இதில் வேறு எதுவும் இல்லை, வெறும் டைப்பர் மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் வெறும் இன்செட் மட்டும்தான், டைப்பர் ப்ளஸ் இன்செட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நீங்களே பார்க்கலாம், கிளியராகவே பார்க்கலாம். இதுலேயும் எந்த ஒரு ட்ரிப்பிங்கும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும், தண்ணி ஒழுகிறது அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லை. பின்னாடியும் இப்போ வரைக்கும் ட்ரையாக இருக்குது. பேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அது தாங்காதுன்ற அளவுக்கு நல்லா ஹெவி ஆகிடுச்சு. நீங்கள் பேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம ஆரம்பத்தில் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது தெரியும். இது பேம்பு காட்டன் வந்து அவ்வளோதான், இதோட அப்சர்வ்சன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து பெரிய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது, சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதோட அப்சர்வ்சன் லெவல் அவ்வளோதான். இது வந்து ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பின்னாடியும் லீக் ஆகாது. நம்ம டிஸ்போசபிள் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்கு மெயின் அட்வான்டேஜ்னா, இது வந்து ஈஸியாக வந்து யூரின் அப்சர்வ் பண்ணும், வெட் ஃபீலிங் வராது, குழந்தை ட்ரையாக ஃபீல் பண்ணும், ஓவர் நைட் நல்லா தூங்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இதே சமயத்தில் நம்ம வாஷ் பண்ண தேவையில்ல, ஈஸியாக தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து நிறைய என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி கிடையாது, நிறைய நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது, டீகம்போஸ் ஆகாது, குழந்தைக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா இதை செய்யும் பொழுதே வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க, ப்ளீச் அந்த மாதிரியான கெமிக்கல். இதை யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு நல்லதும் கிடையாது. இதே அளவுக்கு அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கிற இந்த மாதிரியான இப்போ எந்த ஒரு வெட் ஃபீலிங்குமே இல்லை. இப்போ நான் கையில் தொட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த ஒரு வெட் ஃபீலிங்கும் இதில் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. துணி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ட்ரையாக இருக்கோ அவ்வளோ ட்ரையாக இருக்குது. இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது நியூபார்னுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுன்றதுனால இதோட அப்சர்ப்ஷன் வந்து லெவல் வந்து 120 எம்எல் கம்மி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வெட் ஃபீலிங்குமே இல்லை, பின்னாடியும் வந்து நல்லா இருக்குது, எந்த ஒரு வெட்டும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இந்த பேம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நான் கிழிச்சு காமிக்கிறேன். இந்த பேம்பர்ஸ் கிழிச்சு நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள எவ்வளோ கெமிக்கல் வந்து நம்ம குழந்தைங்க உடம்புல எவ்வளோ கெமிக்கல் நம்மளை அறியாமலே நம்ம வந்து உபயோகப்படுத்தி நம்ம அவங்க திணிச்சிட்ருக்குறோன்றது நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேருந்து கொட்டுது. இப்போ நான் இதில் ஓரத்தில் எடுத்து வச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவும் வந்து குழந்தை உடம்புல கெடுதலை மட்டுமே உருவாக்கக்கூடிய, ஏன்னா குழந்தையோட யூரின் வெறுமையாக அப்சர்வ் ஆகிறது கிடையாது, அந்த இது பூரா அந்த தண்ணி பூரா வந்து குழந்தையோட உடம்புலேருந்து வெளியில் வர யூரின் பூரா இப்படி வந்து ஒரு கெமிக்கல் வேஸ்ட்டாக வந்து ஆயிடுது. இந்த டைப்பர் பூரா இப்படி தான் இருக்குது. இவ்வளோ கெமிக்கல் வந்து நம்ம குழந்தைங்க உடம்புல போட்டால் அவங்களோட உடம்பு என்ன, ஒரு ஒரு ஒவ்வொரு நைட்டுக்கு ஒரு 150 எம்எல் 160 எம்எல் யூரினுக்கே இவ்வளோ கெமிக்கலாக நம்ம குழந்தைங்க உடம்புல போட்டோம்னா அவங்க உடம்பு என்ன ஆகுன்றது நம்ம தான் யோசிக்கணும். இப்போயும் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் வந்துகிட்டே இருக்குது, இதுலேருந்து வந்து வரது கம்மியாகவே இல்லை. டோட்டலாக இதை நான் காமிக்கிறதாக எதுக்காக அப்படின்னா, நம்ம குழந்தைங்க உடம்புல எவ்வளோ கெமிக்கலை நம்ம வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு கேடுதை நம்ம உண்டாக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதை பிரித்து காமிச்சிட்ருக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இன்னும் வந்துட்டுருக்கு இந்த டைப்பர்லேருந்து. இது ஜெல்லாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது வந்து நல்ல விஷயமே கிடையாது, இதில் பாக்டீரியா தொற்று வந்து ரொம்ப சுலபமாக பரவும். அப்புறம் அந்த தொற்று பரவுறதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து ரீஅப்சர்ப்ஷன் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது இவ்வளோ கெமிக்கல் ஒரே ஒரு டைப்பரில் ஒரு ஒவ்வொரு நைட்டில் ஒரு 180 எம்எல் தான் இதில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். இந்த 180 எம்எல்க்கே எவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கெமிக்கல் நம்ம ஒரு குழந்தை உடம்புல போட்டோம்னா அந்த குழந்தையோட உடம்பு என்ன ஆகும், ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நம்ம என்னத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான டைப்பர் ரொம்ப உடம்புக்கு கேடு. நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் மொத்தமாக இந்த டைப்பர்லேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இன்னமும் கூட அங்கங்கே இருக்குது, அங்கங்கேருந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எதுவுமே வந்து மொத்தமாக டீகம்போஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக கெமிக்கல் தான். இவ்வளோ கெமிக்கலை ஒரு நாளைக்கு நம்ம குழந்தையோட உடம்புல நம்ம செலுத்தணும்னா அந்த குழந்தையோட உடம்பு என்ன ஆகும், அது ஃப்யூச்சரில் அந்த குழந்தையோட உடம்பு எப்படி போகுன்றது வந்து நீங்களே யோசிச்சுக்கலாம்.
இந்த காலத்தில் இன்ஃபர்டிலிட்டியிலேருந்து டைப்பர் ரேஷன் வருது, இன்ஃபர்டிலிட்டி வருது. ஃப்யூச்சரில் வந்து நம்ம டைப்பர்ஸ்னால இந்த மாதிரியான கெமிக்கல் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய கேடு மட்டுமே உண்டாக்குறோம். இதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இதை நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த டைப்பரில் இப்போ நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். வெறும் துணி தான் இருக்குது, வெறும் துணி தான் இருக்குது. இந்த துணியை நம்ம வந்து திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். 3-4 வருஷம் 5 வருஷம் இந்த துணி கிழிஞ்சு வீணாக போகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த கேடும் வராது. இதில் வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் டைப்பரும் நான் உள்ளார வச்சு எதையும் யூஸ் பண்ணலாம். நீங்களே பார்க்கலாம், நான் பிரித்து காமிச்சிட்டேன். இதுலேயும் ஒன்றும் இல்லை, இது கிட்ட டைப்பர் இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடுக்கிறேன் வெறுமனையா, வெறும் கிளாத்தும் டைப்பரும் மட்டும்தான் வருது, இன்சர்ட்டும் டைப்பரும் வருது. இதுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உடனே எடுத்து காமிக்கிறேன், எதுவுமே இல்லை, வெறும் டைப்பர்ஸ். இது இதை நீங்கள் வந்து துவைச்சு குழந்தைங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து உபயோகப்படுத்த முடியும். குழந்தைங்களை வந்து கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயமா நீங்கள் வளர்க்க முடியும். எல்லா கெமிக்கல்லேருந்தையும் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோ கெமிக்கல் இருக்குது அப்படின்றது. இதுலேருந்து பிள்ளைங்களை காப்பாற்றுங்க. இந்த அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டே அதுக்காக தான். இப்போ நிறைய பேர்த்தவங்க வந்து சுலபமான வழி எதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர குழந்தைங்களுக்கு நலமான வழிகளை இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த வழிகளை காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோவாக இது இருக்கட்டும்னு நான் நம்புகிறேன். வணக்கம்.